ரெடி எம்டி சார். என்னால் முடிந்த அளவு பரதம் கற்றுக் கொடுப்பேன். சாட்டையை கையில் எடுத்து என்னை நானே அடித்துக் கொள்ள மாட்டேன். என் பதவி காலம் முடிகின்ற வரை தெருவில் இறங்கி ஆட மாட்டேன். வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருப்பேன். நான் ஒரு டுபாக்கூர் மாஸ்டர் என்பதை என் வாயால் யாரிடமும் சொல்ல மாட்டேன். முழு மனதோடும் மகிழ்ச்சியோடும் எனக்கு கொடுத்த வேலையை திறம்பட செய்வேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். இதுவரைக்கும் நீங்க தில்லான திவ்யநாதன், இனிமே நீங்க தில்லானா திவ்யநாதன். ஓகே, பேமெண்ட் கொடுங்க. ஆபீசர், இதுக்கு ஒரு போட்டோ எடுங்க, எவிடன்ஸ் இருக்கட்டும். ஒரு நிமிஷம். ஏன், என்னாச்சு? இது கிளாரிட்டி, இது லைட் கட் பண்ணிக்கிறேன். ஹலோ மேடம், ரெண்டு நாள் அலை அடிக்கலைங்கிறதுக்காக கடலை குட்டை நினைச்சிட்டீங்களா? தாமோதரன், என்ன குளிர் விட்டு போச்சா? ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க கேட்ட பரநாட்டி மாஸ்டர் இவரு தாங்க. மாஸ்டர் ஜி, இவங்க தான் எங்க மேடம். நீங்க தான் எனக்கு பரதம் கத்து கொடுக்க வந்த மாஸ்டரா? நீங்க தான் எங்கிட்ட பரதம் கத்துக்க வந்த மாணவியா? உங்க பேர் தான் தில்லானா திவ்யநாதனா? உங்க பேர் தான் தேவி பிரியாவா? 30 நாள்ல எனக்கு பரதம் கத்து கொடுக்க முடியும்னு கலைத்துறையில மிகப்பெரிய புரட்சி நடக்க போகுது. ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், ஆடுவதற்கு கால்கள் தயாராக இருக்கின்ற பொழுது ஒரு மேடை கிடைக்கும். நீ ஆடுறதுக்கு தயாரா இருந்த, உங்களில் யார் அடுத்த சோபனாவில் ஆடுறதுக்கு ஒரு மேடை கிடைச்சிருக்கு. சென்று வா மகளே, வென்று வா. எனக்கு மாஸ்டரே கிடைக்க மாட்டாரு. அப்படியே கிடைச்சாலும் 30 நாள்ல என்னால பரதம் கத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப எனக்கு தங்க மாதிரி ஒரு மாஸ்டர் கிடைச்சிருக்காரு. 30 நாள்ல பரதம் கத்துக்கிட்டேன். நாளைக்கு உங்களில் யார் அடுத்த சோபனால கலந்துக்க போற? நான் தான் அடுத்த சோபனா. இப்போ எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க உங்க மூஞ்சிய? அடகு கடையில வைக்க மூஞ்சி தங்கமா மேடம்? தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு ஓவர ஆடுறீங்க? ஆடுறது நாங்கல்ல பிரியா, நீதான். ஆமா மேடம், கரகாட்டக்காரன் கடகாக்கு அப்புறம் பெரிய ஆட்டக்காரி நீங்க தான் மேடம். நீ தப்பா நினைச்சுக்கலனா அந்த தங்கமான மாஸ்டர் நான் ஒருத்தர பாக்கலாமா பிரியா? கண்டிப்பா, அதுக்காக தானே உங்களை வர சொன்னேன். தாமோதரன் மாஸ்டர் ஜி, இவர் தான் ராஜா. என்ன ரொம்ப நாளா ஒன் சைடாவே லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவரு அந்த ராஜாவோட கூஜா. இப்ப வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில எதுவுமே உருப்படியா பண்ணதே இல்ல. மாஸ்டர் ஜி,
இவங்க ரெண்டு பேரையும் நல்வழிப்படுத்துற மாதிரி ஒரு ஜென்தத்துவம் சொல்லுங்க ப்ளீஸ். பாவ் ஒரு ஜென்தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடுபடாத உரலும் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? ஏதோ ரெண்டு தீய சக்திகள் என்ன இங்க இருக்கூடாம விரட்டுது. எனக்கு பைபாஸ்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். மிஸ்டர் ராஜா, நீங்க லவ் ஃபெயிலியர்ல தாடியில வைக்காதீங்க, ஏன்னா உங்க ஃபேஸ்க்கு அசிங்கமா இருக்கும். மிஸ்டர் கூஜா, சீக்கிரமே அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுங்க, இல்லனா உங்களுக்கு கல்யாணமே நடக்காது. ஐயோ, 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன், இது கூட தெரியல. நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணு. பிரியா, ஆண்டவா எனக்கு நல்ல வழி காட்டு அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த தேங்காய் ஓட பிரியா. ஒரு நிமிஷம் பிரியா, ஆண்டவன் கிழக்க பார்த்து உடச்சா நல்ல வழி காட்டுவார். ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வாயேன், இந்த பக்கம் பொசிஷன் கரெக்டு. ஓகே, ஓட பிரியா. ஐயோ மாஸ்டர்ஜி, என்ன பிரியா இது? ஓ மாஸ்டர் தெருவில் ஆடிக்கிட்டு இருக்கா? ஆப்பு வச்சுட்டு போயிட்டாரே ராசாஜி. எனக்கு வர்ற கோவத்துக்கு அவனை கண்ட துண்டமா வெட்டி. ஐயோ பிரியா, கோவருதே, கண்ணெல்லாம் சவுக்குதே. ஐயோ பிரியா, அந்த ஒண்ணு பண்ணிடாத பிரியா. பிரியா, பிரியா அழாத பிரியா, பிரியா சொன்னா கேளு பிரியா, ப்ளீஸ். கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் என்ன பிரயோஜனம் சொல்லு? அதெல்லாம் நீ அப்பவே யோசிச்சிருக்கணும். நீ ஆடுறது பரதமா இல்லையாங்கிற அந்த சின்ன வித்தியாசம் கூட உனக்கு தெரியல. இவனெல்லாம் ஒரு மாஸ்டரை நம்பி நான் தான் அடுத்த சோபனா ஆணவத்தில் சுத்திக்கிட்டு இருந்தேன். பரதம்ங்கிறது ஒரு புனிதமான கலை தெரியுமா? அதெல்லாம் சும்மா அப்படியே எடுத்தோம் கவசம் கத்துக்க முடியாது. இதெல்லாம் உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். இதுக்கே இப்படி அழுகிறியே, இந்த தில்லானா திவ்யநாதனை அனுப்பிச்சு வச்சதே நான் தான் உனக்கு தெரியும்.